ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல் சிங்கிளா வாங்க கப்பலா போங்க ஜெயலட்சுமி நகர் ட்ரீம் பிளாட்ஸ் ஃபர்ஸ்ட் சேல் டிடிசி பீரரா அப்ரூவ் பிளாட்ஸ் விற்பனைக்கு வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழகத்தில் April 19 முதல் June 1 வரை கருத்து கணிப்புகளுக்கு தடை, தேர்தல் ஆணையம் உத்தரவு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 19 தமிழக மீனவர்கள் விடுவிப்பு, இலங்கை அரசு தகவல். கோவையில் வடமாநில மக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பு, இந்தியில் பேசி தாமரை சின்னத்தில் வாக்களிக்க அண்ணாமலை பரப்புரை. மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 4-9 மாணவர்களுக்கு சமூக அறிவியல் தேர்வு தேதி மாற்றம், பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. இன்று காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம், பெங்களூரு குடிநீர் பிரச்சினையை எழுப்ப கர்நாடக அரசு திட்டம். சென்னையில் முதன் முதலாக சதம் அடித்தது வெயில், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தைவானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பலி எண்ணிக்கை 9 உயர்வு, மேலும் பலி எண்ணிக்கை கூடும் என அச்சம். டெல்லி கொல்கத்தா இடையேயான கிரிக்கெட் போட்டி, 106 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் வாக்குப்பதிவு நாளான April 19 முதல் June 1 வரை கருத்து கணிப்புகளுக்கு தடை விதிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா சாஹு வெளியிட்டார். வாக்குப்பதிவு நாளான April 19 காலை 7 முதல் June 1 மாலை 6:30 வரையில் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடாது. முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தின் தொடக்கம் முதல் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த 30 பிறகு கருத்து கணிப்புகளை வெளியிட்டுக் கொள்ளலாம். இந்த விதிகளை மீறுவோருக்கு 2 சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 சேர்ந்து விதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 19 தமிழக மீனவர்கள் சொந்த ஊர் திரும்பினர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை கைது செய்வதையும் அவர்களின் படகுகளை பறிமுதல் செய்வதையும் இலங்கை வாடிக்கையாக கொண்டுள்ளது. சில சமயங்களில் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தும் சம்பவங்களும் நடக்கின்றன. இந்த நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் 19 இலங்கை அரசு விடுவித்தது. அதைத் தொடர்ந்து அவர்கள் 19 கொழும்புவிலிருந்து தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட விவகாரம் இந்திய அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் 19 தமிழக மீனவர்களை இலங்கை விடுவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவையில் வடமாநில மக்களிடம் இந்தியில் பேசி அண்ணாமலை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழகத்தில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 19 நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் தற்போது தமிழகம் முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பாஜக மாநில தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை தனது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குறிப்பாக செட்டி வீதி, பெரிய கடை வீதி, பூ மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரம் செய்தார். அவருடன் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிரணி தலைவருமான வானதி சீனிவாசன் உடனிருந்தார். இந்நிலையில் தெப்பக்குளம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது அங்குள்ள வடமாநில மக்களிடம் அவர்களுக்கு புரியும் வகையில் இந்தியில் பேசி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அண்ணாமலை கேட்டுக் கொண்டார். மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 4-9 மாணவர்களுக்கான சமூக அறிவியல் தேர்வு தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் தொடக்க கல்வி இயக்குநரின் இணை செயல்முறைகளின்படி 2023-2024 கல்வியாண்டிற்கான 1-9 பள்ளி இறுதித் தேர்வுகள் நடத்துவது சார்பாக அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டன.
தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் 4 முதல் 9 வரை பயிலும் மாணவர்களுக்கு பார்வை ஒன்றில் காணும் செயல்முறைகள் 10/4/2024 அன்று நடைபெறுவதாக குறிப்பிடப்பட்ட அறிவியல் தேர்வு 22/4/2024 தேதிக்கும் 12/4/2024 அன்று நடைபெறுவதாக குறிப்பிடப்பட்ட சமூக அறிவியல் தேர்வு 23/4/2024 தேதிக்கும் நடைபெறும் என இயக்குநர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. தற்போது மதுரை மாவட்டத்தில் 23/4/2024 அன்று சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இயக்குநரின் அனுமதி பெற்று 23/4/2024 நடைபெறும் சமூக அறிவியல் தேர்வானது 24/4/2024 அன்று நடைபெறும் என அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெறும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் பெங்களூரு குடிநீர் பிரச்சினையை எழுப்ப கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 29வது கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு 4 மாநிலங்களுக்கும் ஆணைய தலைவர் SK ஹல்தார் அழைப்பு விடுத்துள்ளார். அந்த அழைப்பில் ஆணைய செயல்பாட்டுக்கான நிதியும் 4 மாநிலங்களிடமும் கோரப்பட்டுள்ளது. இன்று நடைபெறும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் பெங்களூருவின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய மேகதாது அணை அவசியம் என கர்நாடகம் வலியுறுத்தும் எனவும் தற்போது நிலவும் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க காவிரியிலிருந்து கூடுதல் தண்ணீரை திறந்துவிட்டே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக நிற்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் முதன் முதலாக வெயில் சதமடித்துள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் மாநிலத்தில் அதிகபட்சமாக கரூர், பரமத்தி மற்றும் ஈரோட்டில் 41 டிகிரி செல்சியஸ் அதாவது 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. சென்னை மீனம்பாக்கம், தஞ்சாவூர், திருத்தணி, கோவை 38, திருப்பத்தூர், மதுரை, சேலம், வேலூர் 39, தர்மபுரி, திருச்சி 40 டிகிரி செல்சியஸ் என 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. நுங்கம்பாக்கம், கடலூர், பாளையங்கோட்டை, புதுச்சேரி 36, நாகை, கன்னியாகுமரி 35, தூத்துக்குடி 33, ஊட்டி 28 மற்றும் கொடைக்கானல் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. சென்னையின் புறநகரான மீனம்பாக்கத்தில் கோடை வெப்பநிலை நேற்று ஒரே நாளில் 38 டிகிரி செல்சியஸ் ஆன 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை எட்டியது. தமிழகம் புதுச்சேரியில் கோடை வெயில் தீவிரமாக உள்ளது. தினமும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகிறது. அதே நேரம் கோடை மழையும் ஆங்காங்கே பெய்கிறது. தைவானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பலி எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. கிழக்கு ஆசிய நாடான தைவானின் தலைநகரான தைபேவில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. தைவானில் தொடர் நிலநடுக்கம் காரணமாக ஜப்பானின் கடலோர பகுதிகளில் சுனாமி அலைகள் மேலெழுப்பின. இந்நிலையில் நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. இதன்படி உடல் நசுங்கி இறந்தவர்களில் 9 பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. படுகாயமடைந்த 800க்கும் மேற்பட்ட மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் ஆபத்தான நிலையில் பலர் உயிருக்கு போராடி வருகிறார்கள். அவர்களை மீட்கும் நடவடிக்கையில் மீட்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. IPL தொடரில் டெல்லி கொல்கத்தா இடையேயான போட்டியில் 106 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது. நடப்பு IPL தொடரில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் டெல்லி கொல்கத்தா அணிகள் மோதியது. போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 272 ரன்கள் குவித்தது. பின்னர் 273 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி 18வது ஓவரில் 166 ரன்கள் குவித்து 10 விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் 106 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. ஈரோட்டில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தேநீர் கடைக்கு சென்று தேநீர் அருந்தி வாக்கு சேகரித்தார். ஈரோடு மக்களவைத் தொகுதியில் திமுக இளைஞரணி மாநில துணைச் செயலாளர் K.E. பிரகாஷ் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக தமிழக அமைச்சர்கள் பலரும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட சூரம்பட்டி பகுதியில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அமைச்சர் திடீரென தேநீர் கடைக்கு சென்று தேநீர் அருந்தி வாக்கு சேகரித்தார்.
சென்னை அயனாவரம் உட்பட இரண்டு இடங்களில் வங்கி முறைகேடு வழக்கு தொடர்பாக வங்கி அதிகாரிகளின் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை சூளைமேடு பஜனை கோவில் இரண்டாவது தெருவில் வசித்து வரும் ஆடிட்டர் ஒருவரின் வீட்டில் ஐந்து பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். இதேபோன்று சென்னை அயனாவரம், தலைமைச் செயலக காலனி, வில்லிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் வங்கி முறைகேடு வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். ஏற்கனவே வங்கி முறைகேடு தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில்தான் இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும், வங்கியின் பணப்பரிமாற்றத்தில் ஏற்பட்ட முறைகேட்டில் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது, என்ன மாதிரியான முறைகேட்டில் அலுவலர்கள் ஈடுபட்டனர் என்பது குறித்து சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு நடத்தி விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கச்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் வரலாற்று பிழை செய்துள்ளது என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கச்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் வரலாற்று பிழை செய்துள்ளது எனவும், அதற்கு திமுக அரசு உடந்தையாக உள்ளது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக ஆள்பலம், அதிகாரபலம், பணபலத்தை வைத்து வென்று கொண்டிருக்கிறது எனவும், பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் எனவும் தெரிவித்தார். சிதம்பரத்தில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தின் வாகனத்தை பறக்கும் படையினர் சோதனை நடத்திய போது பரிசு பொருட்கள் பணம் ஏதும் இல்லாததால் பறக்கும் படையினர் ஏமாற்றமடைந்தனர். நாடு முழுவதும் வருகின்ற 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அனைத்து இடங்களிலும் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் புறவழி சாலையில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தின் வாகனத்தை பறக்கும் படையினர் நிறுத்தி சோதனையிட்டனர். காரில் எந்த ஒரு பரிசு பொருட்களும் பணமும் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் ஏமாற்றம் அடைந்தனர். தேர்தல் நாளன்று காலையிலேயே ஓட்டு போட்டு விடுங்கள், இல்லையென்றால் கள்ள ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று காஞ்சிபுரத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் இ ராஜசேகரை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே திறந்தவெளி வாகனத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கச்சத்தீவு பிரச்சினை மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது எனவும், கலைஞர் மற்றும் இந்திரா காங்கிரஸ் இணைந்து நமது உரிமைகளை தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள் என்றும், அன்றிலிருந்து ஆரம்பிப்பதுதான் மீனவர்களின் பிரச்சினை என்றும், கச்சத்தீவு மற்றும் காவிரி உரிமையையும் காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் விட்டுக் கொடுத்து விட்டார்கள் என்றும் தெரிவித்த அவர், தேர்தல் நாளன்று காலையிலேயே ஓட்டு போட்டு விடுங்கள், இல்லையென்றால் கள்ள ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று விஜயகாந்த் பிரேமலதா தெரிவித்துள்ளார். டாஸ்மார்க்கிற்காக செந்தில் பாலாஜியும் போதைப் பொருளுக்காக ஜாஃபர் சாதிக் போன்றோரால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று நெல்லை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட நடிகை காயத்ரி ரகுராம் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் திசையன் விலையில் நெல்லை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணியை ஆதரித்து நடிகை காயத்ரி ரகுராம் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் பொற்கால ஆட்சி அதிமுக ஆட்சிதான் என்றும், எனவே பொதுமக்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் இப்போது திமுக ஆட்சி மக்களை போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கி வைத்துள்ளது எனவும், இளைஞர்களை தவறான வழியில் கொண்டு செல்வதுடன் டிரக்ஸ் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவும், அந்த அளவிற்கு திமுக ஆட்சி மோசமாக உள்ளது என்றும், டாஸ்மாக்கிற்காக செந்தில் பாலாஜியும் போதைப் பொருளுக்காக ஜாபர் சாதிக் போன்றோரால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு பெரும்பாலானோர் வன்முறையில் ஈடுபடுகின்றனர், பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள் என்றும் நடிகை காயத்ரி ரகுராம் தெரிவித்தார். கோமங்கலம் ஊராட்சியில் அரசு ஆதிதிராவிட நல தொடக்கப் பள்ளியில் மாணவர்கள் அமரும் இடத்தில் தலைமை ஆசிரியர் இருசக்கர வாகனத்தை நிறுத்துவதை தடுக்க மாவட்ட தொடக்க கல்வி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்து கோமமங்கலம் ஊராட்சியில் அரசு ஆதிராவிட நலத்தொடக்கப் பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இங்கு மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்காக அரசால் அமைக்கப்பட்ட வகுப்பறைகள் உள்ளது. அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாணவர் அமர்ந்து படிக்கும் அறையில் அவருடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்வதால் மாணவர்களுக்கு கவனச்சிதறல் மற்றும் துன்புறுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வகுப்பறையில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தும் தலைமை ஆசிரியருக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது என கேள்வி எழுப்பின. மேலும் இதனை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் கவனத்துக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர்.
வடசென்னையில் போட்டியிடும் வேட்பாளர் வழக்கறிஞர் ஆர் சி பால் கனகராஜை ஆதரித்து திருவற்றையூர் பகுதியில் பாஜக செயற்குழு உறுப்பினர் நடிகை நமிதா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை திருவற்றியூர் பெரியார் நகர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வடசென்னையில் போட்டியிடும் வேட்பாளர் வழக்கறிஞர் ஆர் சி கனகராஜை ஆதரித்து பாஜக செயற்குழு உறுப்பினர் நடிகை நமிதா பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பாஜக மீன்வளத்தின் முன்னேற்றத்திற்காக 39,000 கோடி வழங்கியுள்ளது என்றும், கழிவறை வசதியுடன் எல்லோருக்கும் வீடு கட்டி கொடுத்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும், நமது வடசென்னை வேட்பாளர் பால் கனகராஜ் நன்றாக படித்த வழக்கறிஞர் எனவும், இந்த பகுதியை நன்றாக அறிந்து உங்களுடைய கஷ்டத்தை நன்றாக உணர்ந்தவர் என்றும், உங்களுக்காக உங்களில் ஒருவராக இருந்து பார் கவுன்சிலில் 4 முறை தலைவராக இருந்துள்ளார் எனவும், நிறைய ஏழை மக்களுக்கு உதவிகளை செய்துள்ள வழக்கறிஞர் பால் கனகராஜிற்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பொதுமக்களை நடிகை நமிதா கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து பெரியார் நகர், எஸ்பி கோயில் தெரு, டிஎச் சாலை, ராமானுஜம் நகர், திருவெற்றியூர் குப்பம், அப்பர் சாமி கோயில் தெரு, கணக்கர் தெரு ஆகிய பகுதிகளில் நடிகை நமிதா வாக்கு சேகரித்தார். நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ரமேஷ் கோவிந்த் வேதாரண்யம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வேதாரண்யம் அடுத்த ஆயக்காரன்புலம், வாய்மேடு, தானிக்கோட்டகம், மருதூர் உள்ளிட்ட பகுதிகளில் நாகை நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் ரமேஷ் கோவிந்த் திறந்தவெளி வாகனத்தில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அப்பகுதி மக்கள் அவருக்கு சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து வேட்பாளர் ரமேஷ் கோவிந்த் கடைவீதிகளில் நடந்து சென்று வியாபாரிகளிடம் மத்திய அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் துண்டு பிரச்சாரங்களை வழங்கியும் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சிதானந்தனை ஆதரித்து கொடைக்கானலில் திரைப்பட நடிகை ரோஹிணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்திய கூட்டணி சார்பில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சிதானந்தனை ஆதரித்து தேர்தல் பிரச்சார கூட்டம் கொடைக்கானலில் அண்ணா நகர் பகுதியில் நடைபெற்றது. கூட்டத்தில் கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர்கள் செல்லத்துறை மற்றும் துணைத் தலைவர் மாயக்கண்ணன் மற்றும் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட நடிகை ரோஹிணி உரையாற்றினார். அப்போது பாஜக அரசு அமலாக்கத்துறை அதிகாரிகளை கைக்குள் வைத்துக் கொண்டு மிகப்பெரிய சூழ்ச்சியை செய்துள்ளார்கள் என்றும், சிறுபான்மையினர் அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான 3 பேரை விமானம் மூலம் இலங்கை கொழும்புவிற்கு அனுப்பி வைக்கும் பணியை இமிகிரேஷன் அதிகாரிகள் செய்து வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு 30 ஆண்டுகளாக சிறையில் இருந்த பேரறிவாளன் சாந்தன், முருகன், நளினி, ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் ஆகிய 7 பேரும் 2022 உச்சநீதிமன்றத்தால் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இதில் பேரறிவாளன், நளினி, ரவிச்சந்திரன் ஆகிய 3 இந்தியர்கள் என்பதால் அவர்கள் தங்களின் வீட்டிற்கு சென்றுவிட்டனர். நளினியின் கணவர் ஸ்ரீஹரன் என்ற முருகன், சாந்தன், ஜெயக்குமார், ராபர்ட் பயஸ் ஆகிய 4 இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்பதால் திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டன. இந்நிலையில் தங்களின் சொந்த நாட்டிற்கு செல்ல அனுமதிக்குமாறு முருகனின் மனைவி நளினி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அதன் அடிப்படையில் தமிழக அரசு மூலம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தில் பாஸ்போர்ட் பெறுவதற்கான நேர்காணல் நடைபெற்றது. இதனையடுத்து 3 திருச்சி சிறப்பு முகாமிலிருந்து காவல்துறையினர் சாலை மார்க்கமாக வாகனத்தின் மூலம் சென்னைக்கு அழைத்து வந்தனர். இதனையடுத்து இலங்கை கொழும்புவிற்கு 3 இலங்கை விமானத்தில் அனுப்பி வைப்பதற்கான பணிகளை இமிகிரேஷன் அதிகாரிகள், விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகின்றனர். மயிலாப்பூரில் இருசக்கர வாகனத்தில் சென்றவரிடம் 1,50,00,000 கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை மயிலாப்பூரில் சாய்பாபா கோவில் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரிடமிருந்து ₹1,50,00,000 மர்ம நபர்கள் வழிப்பறி செய்து விட்டதாக சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட தனியார் பள்ளி மேலாளர் வினோத்குமார் என்பவர் மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் நேற்றிரவு மர்ம நபர்கள் ₹2,00,000 மட்டுமே பறித்து சென்றதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக 1,50,00,000 கொள்ளையடித்து சென்றதாக தகவல் அளித்துள்ளார். இதனால் உண்மை விவரம் என்னவென்று காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சி பதிவுகளின் அடிப்படையில் மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த வழிப்பறி சம்பவம் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருப்பாலைக்குடியில் இஸ்லாமியர்கள் இரவில் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் விதிமுறைகளை மீறி திமுகவினர் பிரச்சாரம் மேற்கொண்டது இஸ்லாமியர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரமலான் பண்டிகையின் நோன்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் முக்கிய நாளான 23ஆம் நாள் இரவு முழுவதும் தொழுகை மற்றும் பிரார்த்தனையில் இஸ்லாமியர்கள் ஈடுபடுகின்றனர். இன்னும் சில நாட்களில் ரமலான் பண்டிகை வரவுள்ள நிலையில் திருப்பாலைக்குடியில் ரமலான் இரவு சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவர்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி கரகாட்டம் நடனமாடி திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ்கனியை வரவேற்றது இஸ்லாமிய மக்களிடையே பெரும் கொந்தளிப்பையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கடற்கரை மணல் குவியலில் சிற்பம் அமைத்து வருவாய்த்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 100% வாக்களிக்க வேண்டும், தேர்தல் பருவம் தேசத்தின் பெருமிதம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி அதிராம்பட்டினம் அடுத்த ராஜாமடம் கீழ்த்தோட்டம் கடற்கரை பகுதியில் வருவாய்த்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தின. பட்டுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஜெயஸ்ரீ தலைமையில் நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மணல் குவியலில் சிற்பம் அமைத்து வண்ணம் தீட்டப்பட்டது. இதில் வருவாய்த்துறை அலுவலர்கள் மீனவர்கள் இணைந்து என் வாக்கு என் உரிமை, காசு வாங்காமல் கண்ணியமாக வாக்களிப்போம் என்பதை முன்னிறுத்தி உறுதிமொழி ஏற்றன. அதனைத் தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட படகுகளில் வருவாய் கோட்டாட்சியர் ஜெயஸ்ரீ தலைமையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் கடலுக்குள் சென்று 100% வாக்குப்பதிவு வலியுறுத்தி விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கைகளில் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோவையில் மாட்டு கொட்டகைக்குள் புகுந்த யானையை போசாமி மாடுகள் மிரள்கிறது என கொஞ்சி விரட்டிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கோவை மாவட்டத்தில் கடும் வறட்சி மற்றும் உணவு பற்றாக்குறை காரணமாக யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் குடியிருப்புகளில் வருவதாக பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் போலுவாம்பட்டி வனச்சரகத்திற்குட்பட்ட காரூன்யா அருகே உள்ள சப்பானி மேடை பகுதியில் யானை ஒன்று புகுந்துள்ளது. பின்னர் விவசாய நிலத்திற்குள் புகுந்து விவசாய பயிர்களை சாப்பிட்டதோடு அங்கிருந்த மாட்டு கொட்டகைக்குள் புகுந்து புண்ணாக்கு மூட்டையை தூக்குச் சென்றது. இந்த சம்பவம் குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரங்கி வந்த வனத்துறையினர் சைரன் ஒலி எழுப்பி யானையை அங்கிருந்து வனப்பகுதிக்குள் விரட்டினர். இதனிடையே மாட்டு கொட்டகைக்குள் புகுந்த யானையை பார்த்து போசாமி மாடுகள் மிரள்கிறது என கொஞ்சி பேசி யானையை விரட்டும் செல்போன் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. குடியாத்தம் நெல்லூர் பேட்டை பகுதியில் திமுக வேட்பாளர் கதிரானந்த் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் திமுக வேட்பாளர் கதிரானந்த் குடியாத்தம் நெல்லூர் பேட்டை காந்தி சவுக் நேதாஜி சவுக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி நகர்மன்ற உறுப்பினர் பிரேமா கோபாலகிருஷ்ணன் தலைமையிலான திமுகவினர் வேட்பாளர் கதிர் ஆனந்தை மாலை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் தேசிய கதிர் ஆனந்த் மகளிர் உதவித்தொகை வராதவர்களுக்கு தேர்தலுக்கு பிறகு அனைவருக்கும் முழுமையாக வழங்கப்படும் என்றும் மகளிர் சுய உதவி குழு பெண்கள் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும் எனவும் கூறினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் அமளி விஜய் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் முன்னாள் நகர்மன்ற தலைவர் புவியரசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது செய்தி தொழில்கள். சென்னை தாம்பரம் கன்னடப்பாளையம் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் திடீரென தீப்பற்றியதால் தாம்பரம் பகுதியில் பெரும் புகை மூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது. பின்னர் தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு போராடி தீயை அணைத்தனர். வேலூர் மாவட்டம் சேர்காட்டில் உள்ள திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் பதிவாளர் செந்தில் வேல்முருகன் தலைமையில் மாணவ மாணவிகளுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் பணி ஆணைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் பங்கேற்று இதில் கலந்து கொண்ட 300 மாணவ மாணவிகளில் 150 பேரை பணிக்கு தேர்வு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் நாம் தமிழர் கட்சி தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் தமிழ்ச்செல்வி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கழகத் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதையடுத்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தமிழ்ச்செல்வி ஜெம் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் மக்களுக்கு நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என கூறினார். மேலும் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே நவத்திருப்பதி தலங்களில் 7வது தலமாக அமைந்துள்ளது தென் திருப்பேலையில் மகா நெடுங்கொலைக்காதர் கோயிலில் பங்குனி திருவிழா தோரட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் சுவாமி மற்றும் அம்பாள் திருத்தேரில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருத்தேரில் சிறப்பு பூஜைகள் நடந்த பின்னர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் தேமுதிக கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் பி சிவக்கொழுந்தன் வெற்றிக்கு செயல்படும் விதமாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. ஒன்றிய செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். தமிழகத்தில் April 19 முதல் June 1 வரை கருத்து கணிப்புகளுக்கு தடை, தேர்தல் ஆணையம் உத்தரவு.
இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 19 தமிழக மீனவர்கள் விடுவிப்பு, இலங்கை அரசு தகவல். கோவையில் வடமாநில மக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பு, இந்தியில் பேசி தாமரை சின்னத்தில் வாக்களிக்க அண்ணாமலை பரப்புரை. மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 4 முதல் 9 வகுப்பு மாணவர்களுக்கு சமூக அறிவியல் தேர்வு தேதி மாற்றம், பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. இன்று காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம், பெங்களூரு குடிநீர் பிரச்சினையை எழுப்ப கர்நாடக அரசு திட்டம். சென்னையில் முதன்முதலாக சதம் அடித்தது வெயில், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தைவானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பலி எண்ணிக்கை 9 உயர்வு, மேலும் பலி எண்ணிக்கை கூடும் என அச்சம். டெல்லி கொல்கத்தா இடையேயான கிரிக்கெட் போட்டி, 106 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மதியம் 1:30 உடனுக்குடன் செய்திகளை காண ஜம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.